அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாகிவிட்டது பெட்ரோல். ஆனால் பெட்ரோலின் விலையை கடுமையாக உயர்த்தி நடுத்தர வர்க்கத்தினருக்கு கூடுதல் சுமையை பரிசாக அளித்துள்ளது மத்திய அரசு. பெட்ரோல் விலையை உயர்த்திவிட்டது என்று குரல் கொடுக்கும் அதே வேளையில் வாட் வரியை குறைக்க மறுத்து வருகிறது மாநில அரசு. பெட்ரோல் விலை உயர்வில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்தான் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியின் சிறப்பம்சம். கேப்டனின் அழைப்பை ஏற்று அலை கடல் என திரண்டது திருச்சியில் மக்கள் வெள்ளம். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது கேப்டனின் உரையை கேட்க பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். அப்போது மேடை ஏறிய கேப்டனை வரவேற்க எழுப்பிய கரவொலி சத்தம் விண்ணை பிளந்தது. கேப்டன் விஜயகாந்தின் தலைமையில் கண்டன முழக்கங்கள் வாசிக்கப்பட்டன. தேமுதிக அவைத்தலைவர் வன்ருட்டி ராமச்சந்திரன் பேச்சை தொடர்ந்து அனல் பறக்கும் பேச்சை துவக்கினார் கேப்டன் விஜயகாந்த். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகளை என்னடா மாநில அரசை சேர்த்துக்கிட்டாரு விஜயகாந்த் நினைக்காதையும், உண்மை பல இருக்கு நான் சொல்றேன். இப்ப 7000 ரூபாய் ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில ஊர்ல 8 ரூபாய் இப்படிலாம் ஏறு வந்து சேர்றத கூலி எல்லாம். ஆக நாம ஒரு ரவுண்டா 8 ரூபான்னு வச்சுக்கிறோம். சிலர் 8, 10, 8, 20 பெட்ரோல் போட்டுக்கிறோம். அதாவது ரேட் ஏத்தனால 80 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இந்த 80 ரூபா வாங்க வைக்கணுங்கிறதுக்காக பெட்ரோல் கிடைக்காத மாதிரி நடிச்சாங்க. ஆக இருக்கட்டும் சார், 90 ரூபாய் வச்சு அதுல இருந்தா 2 ரூபாய் கம்மி, முன்ன 90 ரூபாய் வச்சு. நான் தான் 7000 ரூபாங்கிறதுக்கு 8 ரூபான்ட்டு இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை. இப்ப கிடைக்காம மக்களுக்கிட்ட பெட்ரோல் பங்குல 100 ரூபாய்க்கு நீ போட்டியா எப்படியாவது 1 லிட்டர்னு சொல்ல வைக்கிறாங்க. அதாவது மத்திய அரசு ஏத்தின விலை சரின்னு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதற்கு அதிமுக அரசு உடனே பாருங்க சொன்னாங்க, உடனே பெட்ரோல் அது கொச்சின்ல இருந்து வருது. இவங்க ஒண்ணு கட்சி பணத்துல இருக்கு. இவங்க எப்படி எப்படின்னா மக்களுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம். இன்னைக்கு தமிழக அரசு ஒரு நாளைக்கு விளம்பரம் கொடுக்குதுன்னா அவங்க அப்பா வீட்டு காசா, இல்ல கட்சி வீட்டுக்காரன் காசா, இல்ல மந்திரி மாதிரி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க காசா, எல்லாம் உங்களுடைய வரிப்பணத்துல விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. 45 நாள் சட்டசபை நடந்தது அப்ப தெரியாதா? இப்ப உங்க போறோம் உங்க வரிப்பணத்துல விளம்பரத்தை கொடுத்து, அது இங்க மட்டும் இல்ல இந்தியா பூரா கொடுக்கறாங்க. ஏன் என்ன இந்தியா பூரா? இவங்க என்ன முதல்ல தமிழ்நாட்டை ஒழுங்கு ஆளுங்க, அப்புறம் இந்தியா பூரா ஆளலாம். தமிழ்நாட்டில பல சிக்கல் இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிதான் கலைஞருக்கு 152 சீட்டு ஜெயிச்சதுங்கிறதுல இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? அண்ணன் அந்த டயத்துல எம்ஜிஆர் அவர்களை தூக்குனாங்க. அதே மாதிரி உங்க 145 ஜெயிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்க தலைவர் போனவர், உங்க சம்சாரம் போனவர், எங்க அம்மா ஒரு நாள் தான் இறங்கிச்சு ஜெயிச்சுட்டாங்க. இது சங்கரங்கோயில் இடைத்தல் நான் ஒத்துக்கிறேன். 40 தொகுதிக்கு உங்க அம்மா பேசுறாங்களே, ஒரு சீட்டு கூட 2004 ஜெயிக்கலையே, அதை பத்தி பேசுறாரா இந்த முனிசாமி? 40 தொகுதிக்கும் போனாங்களே, விடாம ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே, அதை பத்தி பேசுறாரா? உங்க அம்மா தானே இறங்கினாங்க. அதாவது 110 கீழ் 110 கீழ் படிக்கிறாங்கன்னா மந்திரி எதுக்கு இருக்காங்கன்னா
ஆமா சாமி போட்டிருக்கு, டேபிளை தட்டுறதுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. அந்தந்த மந்திரிகள் தான் அந்த இலாக்கா சம்பந்தப்பட்டு சொல்லணும். அதற்கு தான் சட்டசபை இருக்கு. பத்திரிகையில இருந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, விஜயகாந்த பத்தி ஏதாவது நீ ஏன் சார் சட்டசபைக்கு போகல, ஏன் சார் சட்டசபைக்கு போயிட்டான், இந்த விலைவாசி குறைஞ்சிருமா, இல்ல ஏத்துற பெட்ரோல் விலை இறங்கிருமா சொல்லுங்க பாப்போம். நான் வரேன் சட்டசபைக்கு வரேன். அதாவது சட்டசபையில ஏன் இதையெல்லாம் நான் சொல்றேன், ஏன் இங்க வந்து திருச்சியில வந்தனா, திருச்சியில இருந்து நிறைய ஊருக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் சப்ளை ஆகும். உண்மை அதே மாதிரிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில, அதாவது இந்த தமிழ்நாட்டின் தலைநகரம் ஆக்கணும்னு நினைச்சார் அவர். இங்க எல்லா வசதியும் இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, காவேரி நதி இருக்கு, இங்க கொண்டு வரும்போது அவர் உடல்நிலை சரியில்லை. இதை யாரும் சிந்திக்கிறது கிடையாது, வேற ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி மழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தங்களும் மத்திய அரசு உயர்த்திருச்சு, மாநில அரசு சொல்லுதான் நான் போராட்டம். என்னையாது உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தனத்துக்கு ரெண்டு பக்கம் அடி. மத்திய மாநில அரசும் போட்டி போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க யாரு மக்கள் வேதனை போடுறோம், ஓட்டை போட்டு நிக்கிறோம். மத்திய அரசு என்ன சொல்லுது, எண்ணெய் கம்பெனி இஷ்டத்துக்கு ரேட்டை ஏத்திருச்சு. நான் சொல்றேன் அதே மாதிரி கரண்ட்டுக்கும் கேட்டா என்ன சொல்றாங்க, அதிமுக அரசு ஒழுங்குமுறை ஆணையம் ரேட்டையை திருச்சதுனாலதான் கரண்ட் கரண்ட் பில் கூடியது. நான் கேட்கிறேன், எண்ணெய் நிறுவனத்திற்கும் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் நம்ம ஒண்ணு ஓட்டு போடல. நம்ம ஓட்டு போட்ட இந்த கட்சிகளுக்கு தான், இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இப்ப வந்து பழிய வேற யாரு மேல போடுறீங்க, சந்தோஷம். பழிய போட்டுட்டு சொல்றாங்க ரேட்டை குறைச்சிட்டேன் கரண்ட்டுக்கு. ஏன் சொல்றீங்க, அப்ப ரேட்டை குறைக்க மாத்திரம் முடியுது இல்ல, அது மாதிரி ஏத்தக்கூடாதுன்னு சொல்லணும்ல. மக்கள் எங்கேயா போவாங்க, இன்னைக்கு பாருங்க ஒரு 1000 ரூபா அந்த அந்தான் எது அதுல விலை கூட பெட்ரோல் இன்னைக்கு 80 ரூபா. நான் என்ன சொல்றேன், பெட்ரோல் விலையை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணிக்க, 50 ரூபா 20 ரூபா விலை கூடுனாலும் சரி கூடாட்டினாலும் இதுதான் விலை, ஒரு பிக்சட் பிரைஸ் தமிழ்நாடு பூரா வைங்கிற விலை குறைஞ்சாலும் இதுதான் மக்கள் 50 ரூபாயோ 60 ரூபாயோ ஏதோ ஒரு பிக்ஸ் பண்ண, அதுக்கு 60 ரூபாய்க்கு மேல தாண்டாது, இதுதான் பிக்சடு. விலை குறைஞ்சாலும் இதுதான், இல்ல 5 வருஷத்துக்கு 60 ரூபா தான் விலை, அதுக்கப்புறம் 1 ரூபா 2 ரூபா கூட்டு முதலே சொல்லு. இது இல்லாம இதுவரைக்கும் 50 தடவை 60 தடவை விலையை கூட்டி விட்டு நாங்க அதை கூட்டிட்டோம் இதை கூட்டிட்டோம். இப்ப கூட பேப்பர்ல இன்னைக்கு காலையில பாத்துருந்தேன், 1.5 ரூபா நம்ம குறைக்கிறேன், கூட்டுற மாதிரி நீ கூட்டுவேன், 2 ரூபாயே இருக்கட்டுமே 5 ரூபா கூட இருக்கட்டும், என்ன வந்துருச்சு, விலையை கூட்டுற மாதிரி கூட்டிட்டு அப்புறம் குறைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ண கட்சிக்கெல்லாம் வெற்றின்னு கொள்ளிடுவாங்க சொல்லிடுவாங்கிறக்காக தான் இதெல்லாம் தான் மக்களே. இதேதான் இவங்க பேசி ஏத்துற தெரியுது. அதாவது இதுல வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் கம்பெனியில நஷ்டம் வந்து 1,03,000 கோடி ரூபாய் நஷ்டம் நஷ்டங்கிற, ஆனா 1,85,000 கோடி வரி போட்டு மத்திய அரசுக்கு தர லாபம், ஆக லாபத்தில் தான் நஷ்டம். ஆனா மக்கள் நாங்கள் என்ன பண்றோம் பாருங்க, மக்களே இவங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க, ஆனா நம்ம ஓட்டு மாத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கோம் தவறாம. ஆகா மத்திய அரசுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும், மாநில அரசுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும், ரெண்டு பேரும் ஏமாத்துறாங்க. அதைத்தான் நான் சொல்ல, விஜயகாந்தை பொறுத்த மட்டும் இந்தியா பூரா யாராவது புதுசு வரும், புதுசு வந்தா நாடு உருப்பிடும். மக்களை ஏறி மிதிச்சு இவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுதான் தேவை. 3,100 மெகாவாட்டு 3,100 மெகாவாட்டு கரண்ட் வரும். அப்புறம் ஏன் இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட் பண்றீங்கன்னா அதற்கு பதிலாக காணும், மிஷின் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. பெல்ட்டை சரி பண்றதுக்கு என்ன 20 நாள்ல சரி பண்ண முடியாதா, முடியும். ஒழுங்கா இருக்கிற என்ஜினியர் எல்லாம் பாத்துக்கிட்டா அந்த பெல்ட் கூட எஞ்சிருக்காது, மீதி மிஷின்லாம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. நன்றா சிந்தித்து பாக்கணுமா, ஏத்துறது வந்து மத்திய அரசு. இன்னைக்கு பட்ஜெட் வந்து இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன வேலை பாக்குறாங்களா ஓடுறாங்களா எங்கேயுமே கிடையாது. நீங்க தான் வேலை பாக்குறீங்க, என்னென்ன பண்றீங்க, என்னென்ன ஏது இது